வெல்கம் டு சேனலி டெக்னாலஜி சோ இன்னைக்கு இந்த இடத்துல அதை பத்தி போகிற அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழில் தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா உங்ககிட்ட இருக்க லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் சடனா ஓஎஸ் போயிடுச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து வயசு கிராஷ் ஆயிடுச்சு இல்ல கிரப்ரர் ஏதோ ஏதோ சம்திங் ஒரு இறந்துச்சு இல்ல நீங்க உங்களுடைய அட்மினிஸ்டேட்டர் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க இல்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ண போகையில் டோட்டலாக நின்றுடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு அது ஒரு ஒரு சூழலை நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் உள்ள ஒரு இமேஜ் இருக்குது ஒரு வீடியோ இருக்கு இல்லை ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இல்லை ஒரு லேர் ஃபார்மெட் ஃபைல் இருக்குது இல்லை ஒரு ஐஎஓ ஃபைல் இருக்குது அது மட்டும் எனக்கு ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் மீதெலாம் போனால் கூட பிரச்சனை கிடையாது எனக்கு நான் புது புதுவாசு இன்ஸ்டால் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலியமாக உள்ள இருக்கறது அதாவது நம்மளுடைய விண்டோஸ் நம்மளால அக்சஸ் பண்ண முடியலனா கூட உள்ள இருக்க ஃபைல்ஸ் நம்மளால சேஃபாக ரெக்கவர் பண்ணிக்க முடியாது எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு பிச்சரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எந்த ஃபைலு எந்த ஸ்டோரேஜில் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நான் அதை விட சொல்லித்தரேன் சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் தான் அது ஓகேங்களா அது எப்படி பற்றி நீங்கள் நம்ம இதோட பார்க்கலாம் ஸோ தவிர முதிரை கடைசிக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே கிரெட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டு தன் பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஓகே கே சந்தரமெதுக்கு மேக் பென்ட்ரென்ட் அப்படி பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய ரெக்வரை சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஃபார்முலெட் அடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் போய் ரெக்கவர் பண்ணணுன்னால் அவசியம் கிடையாது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா உள்ளே நம்மளால் ஒரு பூட்டபிள் பென்ட்டாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட ஃபைலை மட்டும் அழகாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலாம் பென்ட்டு சைடில் ஒரு பெண்ட்ரை இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ள இருக்க ஃபைலை காப்பி பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வேறு லேப்டாப் போட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறோம் அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த லேப்டாப் உங்களுக்கு தெளிவாக ஆன் பண்ணி காமிப்பேன் அதை ஆன் பண்ணி காமிச்சுட்டு உள்ள போய் நான் ஒரு ஃபைலோ ஒரு ஃபோனிக் சாய்ஸ் ஒரு ஃபைல் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஒரு வீடியோ ஃபைலும் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஒரு சாஃப்ட்வேர் ரெக்கார்ட் பண்ணுவேன் இதை மூணுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த பென்ட்ரல் போட்டுட்டு அந்த பென்ட்ரல் எடுத்து போய் என்னோட பிசியில் போட்டு அதில் ஸ்க்ரீன் கட் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்தெந்த ஃபீல்டு நம்ம அங்கே இருந்துக்கப் காப்பி பண்ணோம் அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்றதையும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் நான் வீடியோ பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சுச்சுவேஷன் எமெர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ வீடியோ பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தைகள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்காங்க ஜான்மெண்ட்டு கிழங்க டெடிக்கேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனே கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சரி ஓகே கேஷ் நீங்கள் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் லெட்ஸ் கட்டி இந்த வீடியோ ஓகேங்க சார் இதுதான் இப்போ நம்மளுடைய லேப்டாப்பு ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நான் நான் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே ஓகே இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்டாப் ஓப்பன் ஆகுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இதனுடைய ஃப்ரெண்ட் லேப்டாப் தான் ஓகேங்களா அப்போ நான் செட் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ உங்ககிட்ட கையில் இருக்க பூட்டபுள் பண்ணுற இன்சர்ட் பண்ணிங்க எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல விண்டோஸ் வயசாக இருக்கணும் பூடவுட் பண்ணுறவை இசர்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது வந்து இ ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டின் ஓகேங்களா ஸோ நான் இன்செட் பண்ணிவிட்டு நான் நோவா பட்டன் ப்ரஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பூட் மேனேஜருக்குள்ளே போயிடுறேன் பூட் மெனு அதுக்குள்ளே நான் நான் போயிடுறேன் ஓகே நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன் இது வந்து பயோஸ் பாஸ்வேர்டு ஓகேங்களா அதனால் தான் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைவ் நான் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஈஸியாக நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நான் சொல்கிறேன் இதுக்கான இப்போ இந்த நான் ஃபாஸ்வேர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டைம் எடுத்து அப்படின்றதுனால ஃபாஸ்வேர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்ம டிஃபால்ட் அப்ளிகோஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே போல் நெக்ஸ்ட் கொடுத்துக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரிப்பேர் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணிங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரபுள் ஷூட் அப்படின்னு பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்ணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அதனால் விண்டோஸ் டென் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரிட்டர் கொடுத்தா கொடுப்பேன் அது க்ளோஸ் பண்ணிங்க இது பிரச்சனை இல்லை ஓகேங்களா நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது இந்த இது ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் கொடுத்துங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ணிங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கீழே இன்ஸ்டால் ட்ரைவர்னுக்கு பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ணிங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்த ஓகே கொடுத்துங்க இப்போ நம்மளுடைய ஆ ஃபைல் எக்ஸ்புளர் ஓப்பன் ஆகி நிற்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சா ஸோ இதில் என்ன நீங்கள் காப்பி பண்ணி நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக காப்பி பண்ணி உங்களுடைய போட்டபுள் பென்ட்ரை செட் பண்ணி பார்த்தீங்களா அதில் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பென் ட்ரைவ் பண்ணி பண்ணிக்கிறேன் நீங்கள் அதில் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு மூணு இப்போ ரெக்வாஸ் சாஃப்ட்வேர் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே இப்போ நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்மளுடைய பென் டிரைவ் இதுதான் அந்த பென்ட்ரைவோடைய நேம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்துக்கங்க ஓகே இப்போ நான் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த லோடிங் சிம்பிள் வந்துருக்குன்னா பேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நடத்தும் அது முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடத்தும் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ பேஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு என்னடா ஷோ ஆகலையே அப்படின்னு கேட்காதீங்க ஜஸ்ட் அது மேலே கசர் வச்சு ரேகலி பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க அங்கே நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நான் கொடுத்துக்குறேன் பாருங்கள் ஓகே இப்போ நமக்கு ஷோ ஆகிடுச்சா இதை நான் இன்னொரு பீஸில் போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் எண்டிங்கில் வீடியோ எண்டிங்கில் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்னொன்று உங்களுக்கு நான் காப்பி பண்ணி போட்டு காட்டுறேன் இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெஸ்டாப் போயிடலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் டெஸ்டாப்பில் வந்துவிட்டேன் இதில் வந்து நம்ம அதிகமாக ஃபைல்ஸ் எதுவும் இருக்காது இப்போ வந்து இதில் இருக்க நான் வீடியோ ஃபைல் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டுங்க ஓகேங்களா இப்போ நான் வீடியோ ஃபைல் ஒன்று காப்பி பண்ணி அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சைஸ் எது கம்மியாக இருக்கோ அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் நான் டைம் எடுக்கணுன்றதுனால ஓகேங்களா என்ன லேப்டாப்பில் சார்ஜர் கம்மியாக இருக்குது ஓகே இப்போ நான் அதில் காப்பி பண்ணிக்கிறேன் சரி அது ஃபோனிக்ஸ் ஒஎயஸ் அந்த ஓஎஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ ஓகேங்களா இப்போ நான் ஃபோனிங் சைஸை காப்பி பண்ணி இந்தத்தன பேஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பெரிய சைஸ் உள்ளது ஒரு எண்ணூறு எம்பி ஃபைல் சைஸ் மொத்தமாக இருக்கும்னு நினைக்கிறாரு இப்போ நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஓகேங்களா ஏன்னா சைஸ் அதிகம் கொண்டதுனால இதே போல் அந்த லோடிங் சிம்பிள் கொஞ்சம் நேரம் இருக்கும் நான் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஏன்னா டக்குன் ஷோ பண்ணுறதுனால நான் பாஸ்வேர்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இப்படி ஆகாது ஓகேங்களா அந்த லோடிங் சிம்பிள் எப்போ முடியுதோ அப்போ வந்து அது காப்பி பண்ணது நம்ம பேஸ்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்புறமா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணாலே அது உங்களுக்கு ஷோ ஆக அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் இது வந்து உங்கள் ஃபைல் சைஸ்ஸு அதை பொறுத்து தான் இது வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இப்போ நமக்கு காப்பி ஆகிடுச்சு இப்போ நிறைய மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனிஸ்வைஸ் வந்து இங்கே விசபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சா ஓகே இப்போ நமக்கு ஒர்க் ஆக ஆரமிச்சிடுச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஃபைல் உங்களுக்கு நான் காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா அந்த ஃபைல் நான் காப்பி பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபைலில் ஏன்னால் இது எல்லாத்தையுமே நான் இப்போ காப்பி பண்ணி அங்கே போட்டுவிட்டு இந்த பென்ட்ரெய்த்தமே என்னோடய பிசியில் போட்டுட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா வீடியோ பிளே ஆகுதா இல்லையா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்றதை நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நான் ப்ரூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ நான் பென்றரில் போய் பேஸ் பண்ணிக்கிறேன் பென்றரை நேம் அங்கே நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள் நான் அந்த பீஸில் போட்டு செக் பண்ணும்போது இதே பென்ற நேம் அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ரிஃபர்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு வந்துடுச்சு அவ்வளோ தான் ஓகேங்களா இப்போ நான் மூணு ஃபைல் ஒன்று நான் பண்ணிக்கிறேன் மூணு ஃபைல் நான் அந்த லேப்டாப்லாம் உங்களுக்கு விசிட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே அவ்வளோதான் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஜஸ்ட் நார்மலாக க்ளோஸ் க்ளோஸ் எல்லாத்தையுமே இண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதனால் ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோடய ஃபைல் ட்ரென் பேக்கை நீங்கள் புதுசாக ஓகே இன்ஸ்டால் பண்ணுறாங்க கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ண டேட்டாஸ்லாம் இருக்கான்னு காட்டுறேன் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேப்டாப்பில் காப்பி பண்ணி பேஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த பென் பென்ட்ரைவை நான் இப்போ என்னோட சிஸ்டத்தில் இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம காப்பி ஃபைல்லாம் இருக்கா இருக்காது ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோட சிஸ்டத்தை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்பீசி இப்போ நான் பென் ட்ரைவன் செட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பென்ட்ரைவன் செட் பண்ணிக்கிட்டேன் பென்ட்ரை நேம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே பண்ணுறது தான் எந்த ஒரு ஃபேக்கம் பண்ண கிடையாது ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டாக நம்ம நான் போட்டுருந்தோம் ஸோ போனிக்ஸ் வைஸ் போட்டு வந்து பார்த்தீங்களா ஸோ அதுக்கான ஃபைல் தான் இது இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதோடைய ஃபைல் செல்ஸ் நமக்கு ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதில் என்ன ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ நான் எக்ஸாம் அது ப்ளே பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க தான் இருக்கு ஓகேங்களா சரி ஓகே வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு முன்னாடி நான் அதில் ஒரு ரெக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நான் போகேன் காப்பி பண்ணி அங்கே போட்டுருந்தேன் ஓகேங்களா அந்த சாஃப்ட்வேர் இங்கே இருக்கு பாருங்க ஓகேங்களா இதுதான் அந்த சாஃப்ட்வேர் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக் வைஸ் நமக்கு ஃபுல் சைஸில் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவும் ப்ளே பண்ணி காட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்வா சாஃப்ட்வேர் எதுவும் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சானு பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த போனிஸ் ஷோஸ்ஸாக உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் அது ஒர்க் ஆகதா இல்லையா சோ ஒரு வேலை செட்டப் வந்து கிராஷ் ஆகிடுந்துச்சுன்னா நமக்கு ரன் ஆகாத இல்லையா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஃபோனிக் ஷாய்ஸ் உங்களுக்கு நான் காப்பி பண்ணி நம்ம டெஸ்டாப்பில் போட்டுக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அப்புறம் வந்து நீ எங்கனா காப்பி பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு யாடா அப்படா மாதிரி வேண்டாம் கண்டிப்பாக ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் டிஸ்டாப்லேயே பேஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேஸ் பண்ணிவிட்டு அது ஃபோனி ஷோ ஃபோனி ஷோய்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகையில் நம்ம என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் விஷயத்தை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி தான் ஸோ உங்களுக்கு ஃபோனி ஷோஸோ இல்லை ரெமி ஷோய்சோ அது போல் வீடியோஸ் நம்ம இது வரைக்கும் எதுவும் பண்ண கிடையாது உங்களுக்கு வேணுன்னா கேட்டீங்கன்னா டெடிகேட் நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம அதில் வர எரர்ஸை நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க வைஃபை ஒர்க்காக மாட்டேங்குது போல் இஷ்யூஸ்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா டெடிகேட்டடியாக அதுக்கு நான் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபோனில் வாய்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது போது நம்ம என்னென்ன பண்ணுவோம் பேசிக் ப்ரொசீஜர் உங்களுக்கு பண்ணி இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஓகே நமக்கு ஃபுல் ஃபைல் நம்ம காப்பி ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் அரை கிளிக் பண்ணிட்டு என்ன சட்மின் செட்ரு கொடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிறது நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகே இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன் ஓகே எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்ஸ்தான் நான் சும்மா அப்படி கொடுத்துக்கிறேன் ஸோ எந்த எந்த சைஸில் இன்ஸ்டால் பண்ணுன்றது க்ளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்ன்றது க்ளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்ஸ்டால் பண்ண கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் அது ஓகேங்களா சரி ஓகே சார் அவ்வளோ தான் வீடியோ ஓகேங்களா இது முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சி அலைக்கென் சார்ஸ்க்ரை பண்ணிங்க அடுத்த வீடியோ பண்ணலாம் ஓகே கேஸ் ஃபைனலாக வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ப்ரெஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லை டக்கர் படத்துக்கான டிக்ஸை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஓகேங்களா இது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே சார் சொல்லுதான் இருந்துருக்கோம் முடிச்சிக்கிறேன் இன்னொரு குட் குவாலிட்டியான கிடந்து ஒரு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் இன் வீடியோ லவ் ஆல்